வெல்கம் டு கீச்சூஸ் கிச்சன். தீபாவளி ஸ்பெஷலில் இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்றது பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீ மைசூர் பாக் கிடையாது, நார்மல் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஸோ சுகர் கன்சிஸ்டன்சி அதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெய் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து கீ மைசூர் பாக் கிடையாது, ஸோ 1/2 கப் போதும். 1/4 கப் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இதோடய அளவு. ஸோ ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும், அதாவது சூடாகணும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப எண்ணெய் காஞ்சு அப்படி புகையெல்லாம் கூடாதுங்க, நல்லா சூடானால் போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் சில டைம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப புகஞ்சு அவ்வளோ ஹீட் வந்து நமக்கு இந்த எண்ணெயும் நெய்யும் தேவையில்லை. நல்ல ஒரு மிதமான சூடு அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு செய்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து கடாயில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சர்க்கரையும் ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிரட்டும். கரைஞ்ச பிற்பாடு சர்க்கரையிலேருந்து நல்லா வந்து கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதம்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான உண்டு உடச்சலும் இல்லாமல் நல்லா நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. நல்லா மை மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு எந்த விதமான லம்ஸும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம இதில் வந்து எண்ணெயும் நெய்யும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து 3 பங்காக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து முதல் பார்ட் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது நல்லா அப்படி பொங்கி வரும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயும் நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நல்லா இழுத்துட்டதுக்கப்புறமா ரெண்டாவது பகுதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 3 டிவைட் பண்ணி நம்ம 3 டைம்ஸ் வந்து இந்த ஆயில் அண்ட் கீயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் 2nd டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு மித்தவங்களை பற்றி தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து கீ மைசூர் பாவோட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஆத்தென்டிக் டேஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கீ மைசூர் பா சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர் வருது. ஆக்சுவலாக இப்போது நமக்கு வந்து சாப்பிடும் போல் பயங்கர டெம்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ வந்து நான் 3rd பார்ட் ஆயில் அண்ட் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கடாயை விட்டு அப்படி ஒன்று அப்படி சேர்ந்து அப்படி வந்து அழகாக வரணும், அப்படி திரண்டு வரணும். இதுதான் இதோட பதம். அந்த மாதிரி திரண்டு வரும்போது நம்ம வந்து அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து உரண்டி சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். மைசூர் பாவோட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயில் கிரீஸ் பண்ண ஒரு பிளேட்டில் வந்து இந்த திரண்டு வந்து மைசூர் பா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் தட்டில் விட்டுருங்க, அது ரெஸ்ட் ஆகட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு நைஃப், ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மேலே வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கிட்டு நீங்கள் நல்லா ஷார்ப் நைஃப்பில் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பயங்கர டெம்ட்டிங்காக இருக்குது. இது வந்து எப்போ ஆறி வந்து நான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. மறக்காமல் அந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் நீங்கள் உடனே சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஷாப்பில் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வீட்டில் செய்யும் போது அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே அழகாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோரும் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். டெஃபினட்டாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.